திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை உடற் செயலியல் மற்றும் உயிர் வேதியியலில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் விரிவாக்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு இளங்கலை கல்விகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே லோகநாதசுவாமி அவர்கள் தரும் தகவல்கள். கால்நடை உடற்செயல் மற்றும் உயிர் வேதியியல் துறையின் முக்கிய செயல்பாடானது இளங்கலை மாணவர்கள், அதாவது பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சி என அழைக்கப்படும் இளங்கலை மாணவர்களுக்கு உடற்செயல்கள் மற்றும் உயிர் வேதியியல் பாடத்திட்டத்தினை கற்பிப்பது முக்கிய செயல்பாடு. இந்த உடற்செயலிகளில் குறிப்பாக உடற்செயல் பாடத்திட்டம் மற்றும் உயிர் வேதியியல் பாடத்திட்டமானது இந்திய கால்நடை மருத்துவ கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாகும். இதில் உடற்செயல் பாடத்திட்டம் முதலாம் ஆண்டிலும் உயிர் வேதியியல் பாடத்திட்டம் இரண்டாம் ஆண்டிலும் சிகிச்சை உயிர் வேதியியல் பாடத்திட்டம் ஒன்றிணைக்கப்பட்ட சிகிச்சை உயிர் வேதியியல் பாடத்திட்டம் நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கும் கற்பிக்கப்படுகிறது. உடற்செயலிகளில் குறிப்பாக உடலின் பல்வேறு உறுப்புகள் அடங்கிய மண்டலமாக பிரிக்கப்பட்டு அவை பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. குறிப்பாக உணவு மண்டலம், உணவு மண்டலத்தில் வாய், உணவுக்குழல், தென் வயிறு, முன்குடல், பின்குடல் போன்றவற்றை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகள் பற்றியும், அதற்கடுத்தது சுவாச மண்டலம், மூக்கு மூச்சு குழாய், தென் நுரையீரல் அதனுடைய செயல்பாடுகள் பற்றியும், இரத்த மண்டலம் இரத்தத்தில் இதயத்தில் தொடங்கி தென் தமனி சிரை இரத்த நுண்குழாய்களில் இரத்தம் எவ்வாறு செல்கின்றன என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கிறோம். அடுத்ததாக தசை மண்டலம் எவ்வாறு இயங்குகிறது, குறிப்பாக தசையினுடைய வகைகள், எலும்பு சார்ந்த தசைகள், அண்ட் தென் இருதய தசைகள், தென் உடல் உறுப்புகளுடன் இணைந்த தசைகள் என தசைகள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றியும், அதற்கடுத்ததாக கழிவு மண்டலத்தில் சிறுநீரகம், சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது, சிறுநீர் எவ்வாறு வெளியேறுகின்றன என்பதை பற்றியும் நாங்கள் எடுத்துரைக்கிறோம். தென் இனப்பெருக்க மண்டலத்தில் ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம், ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றியும், தென் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பற்றியும், தென் விந்தணு மற்றும் அண்ட அணு சேர்ந்து கரு எவ்வாறு உருவாகிறது, கரு எவ்வாறு வளர்ச்சி அடைந்து கன்றுகளாக மாறி கன்றுகள் எப்படி பிறக்கின்றன என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். மற்றும் உடற்செயலிகள் துறையில் குறிப்பாக ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தில் முக்கியமாக மூளை தண்டுவடம் எவ்வாறு செயல்படுகின்றன, இந்த மூளை தண்டுவடம் தான் ஒருங்கிணைப்பு மண்டலமாக கருதப்படுகிறது. இவை மற்ற மண்டலத்தில் உள்ள உறுப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. இதனுடைய கட்டுப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய செயல்பாடுகளுக்கு தக்கவாறு அதனுடைய கட்டுப்பாடு அமைப்புகள் வேறுபடுகின்றன. இதனை பற்றி நாங்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். அதற்கடுத்ததாக ஹார்மோன் எனப்படும் மற்றொரு பிரிவும் உள்ளது. ஹார்மோன் வந்து மூளை மற்றும் பல்வேறு உறுப்புகளிலிருந்து என்னென்ன ஹார்மோன்கள் சுரக்கின்றன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறோம். இறுதியாக சுற்றுச்சூழல் உடற்செயலிகளை பற்றி மிக தெளிவாக மாணவர்களுக்கு எடுத்து கூறுகிறோம். சுற்றுச்சூழல் உடற்செயலிகளில் குறிப்பாக சுற்றுச்சூழலில் நிலவும் தன்மைகள், வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றழுத்தம், மழையின் அளவு, சூரிய வெளிச்சத்தின் அளவு, சூரிய கதிர்வீச்சு, வெளிச்சத்தின் அளவு ஆகியவற்றை பற்றி மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக நாங்கள் எடுத்து கூறுகிறோம். இது வந்து குறிப்பாக செயல்முறை திட்டத்தில் இந்த உணவு
உடல் உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை எவ்வாறு கண்டறியலாம் என்பதை பற்றி மிக தெளிவாக செய்முறை விளக்கத்துடன் மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கிறோம். குறிப்பாக அந்த உடலிலிருந்து பெறப்படும் உயிர் மாதிரிகள், ரத்த உயிர் மாதிரிகளிலிருந்து எடுத்து இரத்த செல்கள், சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுகள் மற்றும் ஹீமோகுளோபின் அளவு, இரத்த வகைகள் என்னென்ன இருக்கின்றன கால்நடைகளுக்கு என்பதை பற்றி மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறோம். அதே போன்ற மற்ற உயிர் மாதிரிகள், உமிழ்நீர், அசையூன் வயிற்றிலிருந்து சுரக்கப்படும் சுரப்பு நீர் ஆகியவற்றில் உள்ள வேதிப்பொருள்களின் அளவை மதிப்பீடு செய்தல் என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறோம். விந்தணுக்கள் எவ்வாறு உருவாகின்றன, விந்தணுக்களின் தன்மை மற்றும் அதனுடைய பண்புகளை பற்றி மிக தெளிவாக மாணவர்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்கிறோம். விந்தணுக்களின் தன்மை, அதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய உயிர்த்திறன், அதனுடைய கருத்தரிக்கும் திறன் ஆகியவற்றை மாணவர்களுக்கு செய்முறை விளக்கத்துடன் மிகவும் தெளிவாக எடுத்து கூறி மாணவர்கள் இவ்வாறு அந்த விந்தணுக்கள் அண்ட அணுக்களை சென்றடைந்து கரு உருவாகி தென் கரு வளர்ந்து கன்றுகளாக மாறுகிறது என்பதை பற்றியும் மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக இந்த செய்முறை பாடத்திட்டத்தில் எடுத்து கூறுகிறோம். இரண்டாவதாக உயிர்வேதியியல் துறையில் குறிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கப்படும் உணவின் வகைகள், அந்த உணவு வகைகள் உயிர் வேதியியல் பண்புகள், அதாவது அது வந்து மாவுச்சத்து அல்லது வந்து புரதச்சத்து அல்லது வந்து கொழுப்புச்சத்து இவை அடங்கியவை, இவை எவ்வாறு உடலில் உட்கொள்ளும் போது ஜீரணிக்கப்பட்டு அவை எவ்வாறு வளர்ச்சிதை மாற்றம் அடைந்து ஆற்றலாக மாறுகிறது, அந்த ஆற்றல் எவ்வாறு உடல் செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன என்பதை பற்றி மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக நாங்கள் இந்த துறையில் உள்ள பேராசிரியர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இந்த செயல்முறை வகுப்புகளிலும் உணவில் உள்ள உயிர் வேதிப்பொருள்களை கண்டறிதல் பற்றிய சோதனைகளை மாணவர்களுக்கு நேரடியாக எடுத்து சொல்லி மாணவர்களுக்கு அதை புரியும்படி செய்து பாடத்திட்டத்தினை நாங்கள் கற்பித்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒன்றிணைக்கப்பட்ட சிகிச்சை முறை உடற்செயலிகள் மற்றும் உயிர் வேதியியல் பாடத்திட்டமானது 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. இது மாணவர்களுக்கு இரத்த மாதிரிகளை அல்லது பிற உயிர் மாதிரிகளை கால்நடை பண்ணை அல்லது சிகிச்சைத்துறையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று உயிர் மாதிரிகளை எடுத்து அவற்றை எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம், குறிப்பாக வந்து இரத்த மாதிரிகளை எடுத்து இரத்த மாதிரிகளில் உள்ள பொருட்கள் என்னென்ன, குறிப்பாக இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை, வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை, இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை, இவை ஒவ்வொரு செயல்பாடுகளின் போதும் எவ்வாறு மாறுகின்றன, அல்லது உடல் உறுப்புகள் பாதிப்படையும் போது அல்லது நோய் வரும்போது இரத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை எவ்வாறு இருக்கின்றன, ஹீமோகுளோபின் அளவு எவ்வாறு இருக்கின்றன, செல்களின் அடர்வு எவ்வாறு இருக்கிறது, மற்றும் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ், மாவுச்சத்து, புரதம், டோட்டல் புரோட்டீன் என்ன சொல்லணும், புரதச்சத்து, கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட், தாது உப்புகள், குறிப்பாக சுண்ணாம்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மற்ற மேங்கனீஸு முதலிய தாது உப்புகளை மதிப்பீடு செய்தல், மற்றும் இதில் உள்ள என்ஜைம் என சொல்லப்படும் நொதிகள் குறிப்பாக வந்து உடல் செயல்களின் தன்மைக்கேற்ப மாறுபடுகின்றன. சில சமயங்களில் சராசரியான அளவு காணப்படும், சில குறிப்பிட்ட நோய்களில் இந்த நொதிகளின் எண்ணிக்கை நொதிகளின் அளவு குறைந்தும் சில நோய்களில் அல்லது சில உடல் செயல்பாடு பண்புகள் மாறுபடும் போது இந்த நொதிகளின் எண்ணிக்கை அதிகரித்தும் காணப்படுகின்றன. இதனை பற்றி மாணவர்களுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து கூறுகிறோம். மற்றும் இத்துறையில் உள்ள பேராசிரியர்கள் தங்கள் துறை சார்ந்த ஆராய்ச்சியினை மேற்கொண்டு தங்களது அறிவை மேம்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கும் அந்த அறிவினை புகட்டி மாணவர்களினுடைய அறிவுத்திறனை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் தாங்கள் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆய்வினை மேற்கொண்டு அதில் தங்களது தேர்ச்சியினை பெற்று பிறகு அதனை இங்கே கல்லூரிகளும் தொடர்ந்து குறிப்பிட்ட துறையில் தங்களது அறிவினை மேம்படுத்தி அதில் உள்ள சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு எவ்வாறு சிறப்பாக பாடத்திட்டத்தினை எடுத்துரைக்கலாம் என்பதை பற்றியும் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள். இறுதியாக இந்த கால்நடையில் உள்ள கால்நடை உடற்செயல் மற்றும் உயிர் வேதியியல் துறையில் உள்ள பேராசிரியர்கள் கால்நடை பண்ணைகள் மற்றும் சிகிச்சை வளாகங்களுக்கு சென்று உயிர் மாதிரிகளை பெற்று அதனை தங்களது ஆய்வகங்களில் ஆராய்ச்சி செய்து மதிப்பீடு செய்து
அந்த மதிப்பீட்டினை கொண்டு கால்நடைகளுக்கும் அல்லது மருத்துவமனைகளுக்கு வரும் கால்நடைகளுக்கும் எவ்வாறு சிகிச்சை அளிக்கலாம் எனவும் உதவி புரிகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே லோகநாத சுவாமி அவர்களை 0908084435 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.